வெல்கம் டு மை சேனல் எஸ்பி எஸ்புரத்தாமி. ஸோ நம்ம எங்கே போகணும்னா தஞ்சாவூர் கோவில் போகிறோம். ஸோ இங்கேருந்து நான் சென்னையிலேருந்து சோழன் எக்ஸ்பிரஸ் புக் பண்ணியிருந்தேன். ஸோ மார்னிங் 7:00 வந்து சென்னையிலேருந்து கிளம்புவோம். ஸோ எப்படி கங்கைகொண்ட சோழபுரத்துக்கு போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் சென்னையிலேருந்து ஏறி கும்பகோணம் இறங்கிட்டேன். கும்பகோணம் இறங்கி அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜெயக்கொண்டம் வழியாக போகிற பஸ்ஸில் ஏறி கங்கைகொண்ட சோழன் டிக்கெட் வாங்கி கோவில் வாசலேயே இறக்கி விட்டாங்க. ஸோ அந்த காஸ்ட் 30 ரூபீஸ் ஆச்சு. ஸோ கோவில் வந்து 6 மணிலேருந்து 12 மணி இருக்கும் ஓப்பனில் இருக்கும். மாலை 4 மணிலேருந்து 8 மணி இருக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸோ மிச்ச நேரத்தில் நீங்கள் வந்து கோவில் வந்து பார்க்கலாம், ஆனால் வந்து உள்ளே இருக்கிற சிவனை தரிசிக்க முடியாது. ஆனால் நீங்கள் வந்து உள்ளே போய் ஃபோட்டோஸ் எடுக்கலாம், உட்காரலாம், ரசிக்கலாம். ஸோ கங்கைகொண்ட சோழபுரம் இங்கே பார்க்க வேண்டிய முக்கியமான இடம். சோழர்களோட ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அவங்க ஒரு டேலண்ட்ஸை எப்படி காமிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே பார்க்க வேண்டிய இடம் கங்கைகொண்ட சோழபுரம். ஸோ கங்கைகொண்ட சோழபுரமும் தஞ்சாவூர் பெரிய கோவிலும் சிம்லராக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கோபுரம் ஸ்ட்ரக்சர்லேருந்து நந்தி இருக்கிற இடத்துலேருந்து அதே மாதிரி தான் இருக்கும். சிவனுக்கு முதலில் நந்தியில் இருக்கும். கங்கைகொண்ட சோழபுரத்தின் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, ஒரு வரலாறு இருக்குது, அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த நம்ம எங்கே போகிறோன்னா தாராசுரத்துக்குல அரியவத்தேஸ்வர் கோவில். இதுவும் சோழர்களால் உருவாக்கப்பட்ட கோவில் தான். இதில் வந்து அவங்க மொத்த திறமையும் இதில் ஸ்ட்ரக்சர்ஸில் காட்டியிருப்பாங்க. அதாவது ரொம்ப சின்ன சின்ன மைன்யூட்டான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அங்கே உருவாகியிருப்பாங்க, நீங்கள் அங்கேயே பார்த்துருக்கலாம். ஸோ அதுலேயே வந்து கதை சொல்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அதே மாதிரி கோபுரமும் எத்தனையோ சிலைகள் அதுக்குள்ளே வந்து ஸ்ட்ரக்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதுவும் பார்க்க வேண்டிய இடம். இது எப்படி போகணுன்னா கங்கைகொண்ட சோழபுரத்தில் இருந்து நீங்கள் திருப்பி கும்பகோணம் வந்து கும்பகோணம்லேருந்து நீங்கள் மினி பஸ் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு தாராசுரம் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், நீங்கள் வந்து கோவில் ரீச் பண்ணிடலாம். ஸோ கும்பகோணம் டு மினி பஸ் வந்து காஸ்ட் வந்து 10 ரூபா தான். ஸோ அது நிறைய கட்சி இருக்குது, நீங்கள் பார்க்க வேண்டிய இடம். அடுத்ததாக நம்ம போகிறது தஞ்சாவூர் பெரிய கோவில். இப்போ கும்பகோணத்துலேருந்து நான் தஞ்சாவூர் போனேன், அங்கேருந்து 35 ரூபீஸ் காஸ்ட் ஆச்சு. ஸோ தஞ்சாவூரில் வந்து நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், முக்கியமான ஒரு இதுதான் யுனெஸ்கோ அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கோவில் இது. அங்கே பார்த்தீங்கன்னா அதே தான், 6 மணிலேருந்து 12 மணி இருக்கும் கோவில் ஓப்பனாக இருக்கும். மாலை 4 மணிலேருந்து 8 மணிக்கு ஓப்பனாக இருக்கும், நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் மார்னிங் போலிக்கோங்க, ஈவினிங் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ மார்னிங் போனால் நீங்கள் ஃப்ரீயாக உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சரை ரசிச்சுட்டு வரலாம். ஸோ முக்கியமான இடம் தஞ்சாவூரில் பெரிய கோவில். அதே மாதிரி போகும்போது தண்ணி பாட்டில் எடுத்துன்னு போங்க, ஏன்னா வந்து நடக்கும்போது வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா தாகம் எடுக்கும். ஸோ அங்கேயே தண்ணி இருக்கும், இருந்தாலும் நீங்கள் வந்து கேரி பண்ணுறது பெஸ்ட். ஸோ கங்கைகொண்ட சோழபுரம் பார்த்ததுக்கப்புறம் இதுவும் அதுவும் சிம்லராக இருக்கும். ஆனால் இதில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, கோவிலுக்குள்ளே ஒரு கணேஷ் கோவில் இருக்கும், அதாவது விநாயகர் கோவில். அது வந்து சோழர் கட்டப்படுகிறில்லை, அது மராத்தக்கிங்கர் கட்டப்பட்டது. நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், அதுலேயே அம்மன் கோவில் இருக்கும். அடுத்தபடியாக சரஸ்வதி லைப்ரரி போகணும். அங்கேருந்து கோவிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான், நீங்கள் ரீச் பண்ணிடலாம் ஈஸியாக. வாக்கபிள் ரீச் பண்ணலாம், ஆட்டோவை முடிச்சு போகலாம். ஸோ அங்கே போய் மராத்தா கிங்ஸோட பேலஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அவங்ககிட்ட என்னென்ன வச்சுருந்தாங்க எல்லாமே இருந்துச்சு. ஸோ மியூசியமாக தான் இருந்துச்சு, அது மியூசியத்தில் எல்லாமே இருக்கும். மீன்ஸ் அவங்க மராத்தா பேலஸ் யூஸ் பண்ணது, நம்ம சோழர்கள்லேருந்து விட்டு போன சிலைகள் எல்லாருமே அந்த மியூசியத்தில் இருக்கும். அதேமாரி கிச்சன் பெல் டவல்லாம் இருக்கும். இதுதான் நான் தஞ்சாவூர் பார்த்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.